ஜெர்மனியில் பயானில் உள்ள ஸ்வான்டோஃப் என்ற இடத்திலிருந்து ஒருவர் இத்தாலிக்கு தனது விடுமுறையை கழிப்பதற்காக சென்று வந்திருக்கிறார். வெளிநாடுகளுக்கு விடுமுறையை கழிப்பதற்காக சென்று வந்தால் கட்டாயமாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மருத்துவரை நாடி கொரோனா பரிசோதனை செய்திருக்கிறார். 24 மணி நேரத்தில் மருத்துவ பரிசோதனைக்கான முடிவு அறிவிக்கப்படும் என்று மருத்துவர்கள் அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் குறித்த 24 மணி நேரத்தினுள் அவருக்கு எந்தவிதமான அறிவிப்பும் கிடைக்கப்பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு கொண்டாட்ட விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கொண்டாட்ட விழாவில் சுமார் 100 பேர் அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவருக்கு கிடைத்திருக்கும் மருத்துவ அறிக்கையின்படி அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து அந்த கொண்டாட்ட விழாவில் கலந்து கொண்ட 100 பேர் அத்துடன் அவருடன் தொடர்பில் இருந்த 20 பேருமாக சேர்த்து 120 பேர் இப்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பயானில் இதற்கு முன்னர் 44,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த 44,000 பேரில் 949 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.